இல்லை ஃபர்ஸ்ட் வந்தா கொஞ்சம் அப்படியே கண்ணு மறைச்சிருவாங்க. ஆமா கொஞ்சம் ஷை ஆயிடுவாங்க. புரிஞ்சுதா? அதனால அதாவது புக்கு சப்மிட் பண்ணவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு, மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு, ஆனால் ரெண்டு ப்ரைஸுமே ஒரே ப்ரைஸ் இல்லை. ஓகேவா? ஏன் ப்ரைஸ் ப்ரைஸ்ன்றதுதான் எங்கள் டாபிக்காக இருந்தால் ஒன்றுக்கு ஒருந்தர் 7 3 குயிக்காக எடுங்கப்பா. ஒன்றுக்கு ஒருந்தர் 7 3 என்னப்பா? சரி, இப்போ எவ்வளோ பேர் கடமையை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது நம்ம டீட்டெயில்ஸ் போகும்போது பார்த்து கொள்ளலாம். மோசஸும் வெங்கடேஷும் தான் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கூட போட்டுட்டு ஆனந்தம், சாரி ஆனந்தம் மறந்துட்டுருந்தாங்க. புரிஞ்சுதா? சரி, இன்னைக்கு வந்து அந்த ஒன்றுக்கு ஒரு இயரில் நீங்கள் எல்லாம் படிச்சிங்க 16 அதிகாரங்கள் ஏதாவது 16 சாப்டர்ஸ் கரெக்டா? ஏதாவது அந்த 16 சாப்டர்ஸில் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு பாயிண்ட், ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு ஒரு ஹெட்டிங்கும் இந்த என்ஐவியில் கொடுத்துருக்காங்க. தமிழில் எனக்கு தெரியல, என்ஐவிக்கு ஒரு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அன்பு அகப்பே அன்பு அப்படின்னு இல்லப்பா அப்படின்னாங்க. ஓகே, கிறிஸ்துவே நான கண்மலை. அடுத்தது உயிர்த்தெழுதல். கர்த்தருடைய பந்தி 11 சிஸ்டர் ஆலயம். வெரி குட். வாட் இஸ் தி மிஸ்டரி அண்ட் வாட் இஸ் தி விக்டரி? அனிதா பி நிலைத்திருத்தது, டு பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் காட். ஸோ எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சது, அதனால தான் க்வெஸ்சன் இன்னைக்கு ஈஸியாக தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். சரி, இன்னைக்கு டாபிக் வந்துட்டு ரேஸ் ஃபார் த க்ரௌன், ஃபார் த க்ரௌன் வித் இன் ப்ராக்கெட்ஸ் ரேஸ், பந்தயம் கிரீடத்துக்காக. என்னன்னு பார்க்கலாம். 1 Corinthians 9:24-26 வாசிங்க. ஒரு வீக்கா ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிகிறீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அதனால் நான் நிச்சயம் இல்லாதனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். அப்ப இன்னைக்கு டாபிக் என்னது? பந்தயம், ரேஸ். புரியுதா? நான் உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருந்தேன், அப்பல்லோன்னு. புரியுதா? அப்பல்லோ எப்படின்னா இந்த ரேஸை ஃபினிஷ் பண்ண ஒரு நபர். அந்த அப்பல்லோ யாருங்கிறத குறித்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா டாபிக் அப்பல்லோன்னு கொடுத்துட்டு அவரை பற்றி பார்க்கலன்னா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். புரியுதா? என்ன போஸ் அப்பல்லோ கொடுத்தது இல்லை டாபிக்கு, யோசிக்கிறாங்க. ஓகே, ஜூவா கிரீக்கா? அப்பல்லோ பிசு மாதிரி வச்சாதான் தெரியும். ரைட், கிரீக். You are Greek? Yes, sir. Okay, how old are you then? Alexandria. அதுக்காகதான் அவங்களுக்கு கிட்ட சாய்ஸ் கொடுத்தா இல்ல, ஜஸ்ட் ஸ்பீக். அதுக்காக ஐயோ தப்பா இருந்துச்சு, நான் அப்படி கிரீக் ரெண்டுதான் சொன்னேன். அவையோ இல்லையா, அவன் யூதன் அப்படியா மாத்திட்டாங்களா அப்படின்னு ஆளுக்குல. வேதத்தை நன்று கற்று தேர்ந்தவன், ஆனா அவங்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவனுக்கு எந்த ஞான சனதா தெரிஞ்சது? அப்ப அவனுக்கு தெளிவுபடுத்தினது யாரு? அகில்லாவும் கிறிஸ்கில்லாவும். இது நீங்க அந்த ஆக்ட்ஸ் 18 சாப்டர்ல 19 சாப்டர்ல பாத்தீங்கன்னா பாக்கலாம். அப்புறம் பவுல் விதைத்த தேவவசனமாக விதைக்கு அப்புறம் தண்ணீர் பாய்ச்சினாங்க, அது பாக்கலாம். 1 Corinthians 1:12. அப்புறம் தீத்துவுக்கு எழுதி நிருபத்துல அப்புறம் குறித்து போட்டிருக்கு, அது வாசிங்க. Titus 3:13, Titus 3:13. ஜஸ்ட் ஒரு பிரீஃபா பார்த்து நம்ம முன்னுக்கு போயிட்டே இருக்கோம். நடந்து இந்த பந்தயத்தை ஓடுறதுக்கு
மூன்று குறிப்புல பார்க்க போறோம். கிறிஸ்தவ வாழ்விற்கும் அந்த தடகள பந்தயத்துக்கும் உள்ள ஒரு பொருத்தம், the comparison between Christian life and athletic competition, first topic. Second topic வந்து what is the race Christians need to prepare, கிறிஸ்தவர்கள் தயாரிக்க வேண்டிய தயாராக வேண்டிய பந்தயம் என்ன. Third one, what are the problems or difficulties the Corinthian church faced in Christian race? அதாவது கொரிந்து சபை இந்த கிறிஸ்தவ அந்த பந்தயத்தில் ஓடும்போது என்னென்ன அவங்களுக்கு இடர்கள் வந்துச்சுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் திரும்பி சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அத்லெட்டிக் ரேஸ்க்கும் பார்ப்போம் ஒரு கம்பாரிஷன். ரெண்டாவது, கிறிஸ்தவங்க எப்படி தயாராகணும். மூணாவது, என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. கிளியரா? லெட் மீ மூவ் டு தி ஃபர்ஸ்ட் டாபிக். அதாவது அவர் பவுல் எதுக்காக அந்த ரேஸு அத்லெட்டிக்கிசம் அப்புறம் அந்த பந்தயம் ஏன் பவுல் யூஸ் பண்ணுறார், யாராவது ஒருத்தர். இப்போ அந்த கொரிந்து சபைக்கு அது சொல்லணும்னா ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் அவர் சொன்னால் புரியாது. ஏன் அது யூஸ் பண்ணார், அது ஜஸ்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணதுல. இஸ்து ஒலிம்பிக்ஸ் போல, இப்போ ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல அது போல, அந்த காலத்தில் இஸ்துமியா, சில்ட்ரன் லிசன், there was a Olympic game called Olympic game called Isthmia, different type, like how you know there will be running, okay, then there will be this hurdle race, then the javelin, everything together like the Olympics. What is that called in Olympics? You know, that is called edho onnu ella pannuvaanga obstacle illa pa or 7 to 8 games irukum. They have to do sports. அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த இஸ்துமியன். அதனாலதான் அவங்க வந்து இந்த 10 மாசம் பயிற்சி எடுத்தது. எத்தனை மாசம்? 10 months. தெரிஞ்சுங்க, புது இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கவனிங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அந்த 10 months அந்த பயிற்சியை முடிக்கலன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நமக்கு ஒரு மாசமே நடக்க முடியல. ஜஸ்ட் பிளான் பண்றோம், ஜஸ்ட் வாக்கிங் போச்சு. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், ஸ்டேர் கேஸ் ஏறி வந்துட்டு இருந்த முன்னாடி கொஞ்சம் கால் வலி எடுக்க ஆரம்பிச்சு, அதோட நின்று போச்சு. எது? ஸ்டேர் கேஸ் ரேஸ். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. ஆனா பரிசு பொருள் எத்தனை பேர் கொடுப்பாங்க? ஒரே ஒரு நபருக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லை, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் பரிசு வச்சு. ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுத்தது என்னன்னா பைன் ரீத் கிரவுன். அந்த பார்த்துருப்பீங்க, அந்த பைன் ரீத்ல ஒரு கிரவுன், பைன்னா அந்த லீஃப் இருக்கும் பாத்துக்கலாம், அதில் போட்டு ஒரு கிரவுன். யாருக்கே அந்த வின்னர் ஒருத்தர் அவராளுக்கு தான் அது கேம் முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு ஆர்டர் கொடுக்கணும் வாழாத கிரீடம். அரலியா? ஆமென். யார் யாரெல்லாம் ஓட்டம் பண்ணிக்கலாம், வெற்றியோடு ஓடுறாங்களோ, வாடாத கிரீடம். இப்போ மண்டே ப்ரேயர் வர்றவங்களுக்கும் வெனஸ்டே ப்ரேயர் வர்றவங்களுக்கும் இப்போ அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு குயிஸ் கொஸ்டின். ஏன்னா நான் அந்த ஃபோட்டோ காப்பி எடுக்கும் போது கொஞ்சம் அப்பப்போ இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை படிச்சிடுறது என்ன அப்படின்னு லைட்டாக. எத்தனை கிரீடம் மேடம் எடுத்தாங்க? Question, how many crowns are there in the Bible? உங்களுக்கு 13 சரி. கிறிஸ்தவ வாழ்க்கையில பந்தயத்தில் போகும்போது அந்த பந்தயத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா என்னென்ன தேவை நீங்க சொல்லுங்கப்பா. குயிக்கா, ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இப்ப நான் பந்தயத்தில் போகணும்ப்பா, என்னப்பா? ஹெல்த். ஆமாப்பா, ஹெல்த் இஸ் வெல்த் பா. அப்பப்போ ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து அதை போட்டுருவோம். நான் ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, தினமும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு ஒரு தாமிச்சா நல்லா படிச்சோம், ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா தாஸ் பிரதர் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் கிட்டத்தட்ட எத்தனை லிட்டர்ஸ் குடிக்கிறாங்க. எப்படி பிரதர்? அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும் பிரதர். நான் கத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா தண்ணி குடிக்கிறது நல்லது. ஏதாவது சொல்லிட்டேன், திரும்பவும் ட்ரிங்க் மோர் அண்ட் மோர் வாட்டர். வாட்டர் இஸ் வெரி வெரி குட். நர்சஸ் நிறைய பேர் இருக்கீங்க. Water is very good. சரி, ஃபர்ஸ்ட் வந்து டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு. எந்த இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு ரேஸ் ஓடுனாலும் சரி, நமக்கு அந்த டெடிக்கேஷன் வரணும். வாசிக்க, நீதிமொழிகள் 23:26.
டெடிகேஷன் ப்ராவர்ப்ஸ் 23:26. டெடிகேஷன் இல்லனா ஓட முடியாது. இஃப் யூ ஆர் நாட் டெடிகேட்டட் யூ கேன் நாட் ரன் தி ரேஸ். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வழிகளை நோக்குவதாக. ரெண்டாவது பாருங்களா, பேஷன் ஃபார் தி கேம். இப்ப எந்த ஒரு நிமிஷம் இப்ப பேஷன் ஃபார் தி கேம் வரும்போது ஆர்வம் அந்த கேம் மேல. யாருக்கு என்னென்ன ஸ்போர்ட்டோ கேமோ என்ன பிடிக்கும் நீ ஷட்டில் கார்க்கு ஷட்டில் கார்க்கு கதையை நான் சொல்லி சொல்லுவேன். என்ன சிஸ்டர் இதுல கொஞ்சம் காட்டலாம் ஃபுட்பால் கபடி கபடி நீ மாட்டா நீட்டாலே அடுத்தது willingness to train விருப்பம். இது வாசிக்கு எபிரேயர் 12:1. விருப்பம் இல்லாம விளையாட முடியாது. புரியுதா? இது மாதிரி தான் செஸ் எல்லாம் விருப்பம் இல்லாம கொண்டு போனா தோல்விதான். ம்
பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுகிறது. ஆமா, பொறுமையோட நம்ம ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும். அடுத்தது அந்த பிரைஸ், பரிசு. எத்தனை பேருக்கு பிரைஸ் வேணும்? இப்ப அங்க அத்தனை பிரைஸ் இருக்கு, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நமக்கு ஒண்ணு தான் நல்லா இருக்கும், இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குப்பா, ஒரு பிரைஸ் ஒண்ணு இருக்குன்னா எனக்கு என்ன கிடைக்கும், புரிஞ்சுதா? ஆமா, இவ்வளவு பிரைஸ் கொடுத்தது வைஃப் பார்த்து பயந்துட்டா இன்னைக்கு, என்னையா இது அப்படின்னா, இல்லம்மா புக்கு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு புக்கு கொடுக்கணும், அப்புறம் அப்படின்னா இன்னைக்கு குவிஸ் கொடுக்கணும். ஓ அப்படியா, அப்ப எடுத்தாங்க வச்சுரு அப்படின்ட்டு, புரியுதா? ரெண்டு தீபோதி வாசிமா 4:7-8. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா இருக்கும், இவருமா இருக்க dedication, passion for the game. சொல்லுங்க, சொல்லுங்க. determination, dedication, determination, passion, passion, willingness, willingness, desire for the prize. Prize தான், prize இல்லனா waste இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு, I have fought the good fight, I have finished the race, I have kept the faith, I am sure there is laid up for me the crown of righteousness, with the Lord the righteous judge will award me to me on that day, and not only to me but also to all who have loved his appearance. Amen. Not only to me, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். Amen. ஓட்டத்தை மூடி அதான் முக்கியம். என்னக்கனா do your best to come to me. What is the race the Christians need to prepare for? கிறிஸ்தவர்கள் தயாராக வேண்டிய பந்தயம் என்னப்பா? என்ன பந்தயம் நம்ம ரெடி ஆகணும் சொல்லுங்க. ஒரே பாயிண்ட் தான், ஒரே ஒண்ணு தான். வெரி குட். வேற என்ன? பசங்களே சொல்லிட்டு இருக்குப்பா, நீங்க பசங்களுக்கு தான் ஃபுல் பிரைஸ். வெரி குட். வேற என்ன? நீ வாசிங்க, 1 Corinthians 7:24. 1 Corinthians 7:24. இருப்பான் அவன் எப்பயும் மிஸ் பண்ணிடுவான் இப்ப அண்ணா அந்த சைடு திரும்ப மாட்டான் இவன் பாத்துக்கிட்டு அண்ணன் எப்படி பாத்து டக்குனு பிடிப்பாங்க. என்னப்பா உன் காலிங்க? அங்க பாக்குறாரு காலி காலி வயிறு காலிங்கன்றா. ஆன்சர் அங்க இருக்கு போல இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு போய் ஜெபிக்க போறோம். ஆமா, ஏன்னா அழைப்பு தெரியாத ஓட்ட பந்தயம் ஓட முடியாது, புரிஞ்சுதா? பேஸ் அதான். இதுக்கு வந்து ரொம்ப நிறைய பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட், கர்த்தருடைய அழைப்பு. கர்த்தர் என்னை எதற்கென்று அழைத்திருக்கிறார், என்னுடைய காலிங் என்ன, என்னோட பிள்ளைங்களோட காலிங் என்ன, என் மனைவியோட காலிங் என்ன, எல்லாருக்கும் ஒன்னா அப்படின்னு சிட்டி கிடையாது. மேபி ஆல் த சேம், இட் கேன் பி டிஃப்ரெண்ட், பட் காலிங் தெரியாம சரி இப்ப விட்டுரு. உங்க காலிங் நமக்கு பவுலோட காலிங் என்ன வருது? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர், புரிஞ்சுதா? அப்போஸ்தலர், அதாவது ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி இருக்குது, புரிஞ்சுதா? ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி என்னென்ன? அப்போஸ்தலர் தான் சொல்லிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் இருடா மாத்திராதா ஃப்ளோ கெண்ட்ரா. இது என்னது? அப்போஸ்தலர்.
அப்போஸ்தலர்னா கிகல்னால கத்து கொடுத்ததுனால கண்ணா அதான் அப்போஸ்தலர்னா இன்னும் சொல்லிடுற பாஸ்டர் பிஜி கத்து கொடுத்ததுனால எல்லா நாளையும் தொட முடியும் இது தீர்க்கதரிசி குற்றம் கண்டுபிடிக்குது மூணாவது அந்த ரிங் யாரு பாஸ்டர் அழுக்கெல்லாம் எடுக்கிறது இவ்வளவு சிம்பிளா கத்து கொடுத்ததுனாலதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது பிஜி தான் கத்து கொடுத்தாருன்னு முடிச்சார் அப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ண பிற்பாடு தான் திரும்பி ஒரு மினிட் பிள்ளைங்க இப்ப நீங்க சொன்ன ஃபைவ் போர்ட் மினிஸ்ட்ரி பர்ஃபெக்ட் புரிஞ்சுதா இதுதான் அஞ்சு காலிங் இதுல இப்ப அன்னைக்கு என்ன கத்து கொடுத்தோம் வெரி குட் நவ் வெரி நவ் ஓகே அப்போஸ்தலராகிய பவுல் 18வது அதிகாரத்துல அப்போஸ்தலர்ல அந்த கொரிந்து சபையை நிறுவனவர்கள் புரியுதா ரெண்டாவது மிஷினரி பயணத்துல போய் நிறுவனர் அதே போல பவுலு சீலா திமோத்தேயு லூக்கா எல்லாரும் சேர்ந்து பிலிப்பில சபை தெசலோனிக்கா பெரிய இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஆனா பவுலு அத்தேனா பட்டணத்துல ஏதென்ஸ்ல இருக்கும் போது அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது பவுலுடைய ஊழியம் நல்லா இருந்ததா ஏமாற்றமா இருந்தா ரெண்டு ரெண்டு சாய்ஸ் ஏமாற்றம் ஏன் காரணம் என்ன அவர் ஒய்ஃப் பக்கத்தான் போறாரு அவங்க அப்படியே சைட்ல தனியா உட்காந்து சரி நோ ப்ராப்ளம் அதாவது அவர் எபேசுல தங்கியிருக்கும் போது பவுலுக்கு ரெண்டு கடிதம் போடுறாங்க யார் வீட்டாரு கொரிந்து பட்டணத்துல இருந்து அவர் சபையை நிறுவிட்டாரு நாலு வருஷம் கழிச்சு ரெண்டு கடிதங்கள் பவுலுக்கு யார் எந்த வீட்டாரு முக்கியமானதுல குடும்பத்தில் நம்முடைய காலிங் இப்போ நான் கேட்டேன் நிறைய பேருக்கு அது தெரியல காலிங் நமக்கு காலிங் தெரிஞ்சுக்கணுமா கூடாது அது அவர் பதில் சொல்லுங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காதவங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க சரி ஓகே ஒரு சைட்ல தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் பை டூயிங் பை ட்ரைங் பை வர்க்ஸ் காலிங் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அதான் பை டூயிங் ஆனா அந்த ஃபைவ் ஃபோல்ட் இருக்குல்ல ஃபைவ் ஃபோல்ட்ல எப்படி தெரியும் பை டூயிங் பை ஹியரிங் என்ன ஹியர் பண்றதா ஹியரிங் ஃப்ரம் தி ஹோலி ஸ்பிரிட் ஓகே இஸ் ஆல்சோ ஃபைன் ஹோலி ஸ்பிரிட் சேஸ் தட் யூ ஆர் அன் எவஞ்சலிஸ்ட் கலாஸ் வாட் இஸ் தி ஜாப் ஆஃப் தி அப்போஸ்டல் மிச்சவங்கள விட்டுடு அப்போஸ்டல் ஜாப் என்ன ஓகே எவ்ரிபடி டிசைபிள்ஸ் பட் யூ போயிட் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்பதான் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வரும்போது இந்த லெட்டர்ஸ் அவருக்கு போட்டு ஆன்சர் கொடுக்குறாங்க இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம சில்ட்ரனோட நம்ம காலிங்க நமக்கு ஆக்சுவலா தெரியல புரிஞ்சுதா நம்ம சில்ட்ரனோட காலிங் தெரியுமா இன்னைக்கு நமக்கு ஒரு லெசன் இது அதான் அழைப்பு புரியுதா உங்களுக்கு ரேஸ் போகணும்னா யூ மஸ்ட் நோ யுவர் காலிங்
without your calling you cannot run the race. ana calling la ethana iruke five fold ministry enna na idha na yaar purichuda who am I in this you pray for correct go and pray you want to be a pastor pray to god okay doctor very good and profession dale in ministry that is your profession prophet very good so you want to find fault huh? oh you are doing mistake very good now ipo and pullaigalukku calling la oru example eduthukom yaar timothy timothy Very good. He was not a Jew, he was a Gentile. அவங்க அம்மா அப்பா அதை கேட்டுக்கிட்டா அந்த அம்மா ஜூ வாசிங்க எடுத்து அப்போஸ்தலர் 16:1 அதன் பின்பு அவர் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனார் அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீசன் இருந்தார் அவன் தாய் விசுவாசம் உள்ள யூதஸ்ரீ அவன் தகப்பன் கிரேக்கன் பாத்தியா அவன் தாய் யாரு யூதஸ்ரீ தகப்பன் கிரேக்கன் அதனாலதான் திமோத்திக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு அதனாலதான் திமோத்தியும் பவுல் சர்க்கம்சைஸ் பண்ணாரு அவன் சர்ச்சுக்குள்ள எல்லாம் போன வரணும்னு அதே போல டைட்டஸும் ஜென்டைல் டைட்டஸ் பண்ணாரா ஏன் பண்ணல மேகி சொல்லுவாங்க திமோத்திய பண்ணாரு சர்க்கம்சைஸ் பண்ணிட்டு கொண்டு போனாரு டைட்டஸும் ஜென்டைல் ஆனா டைட்டஸ பண்ணாததுக்கு காரணம் என்ன அவன் இருந்தது எங்க ஜென்டைல் சர்ச், ப்ராப்ளம் இல்ல, பட் டிமோத்தேயு கொண்டு போனது எங்க? எல்லாம் சும்மா ஹார்ட் கோர் இவனுங்க ஜூஸ், அப்படியே ஃபாலோ பண்ணனும், வேர் இஸ் திஸ் சர்க்கம்சிஷன் இல்லனா முடியாது, அவன் ஜூ பட் ஸ்டில் ஹி வாஸ் எ கிறிஸ்டியன், அதான் ப்ராப்ளம் புரிஞ்சுதா? ஹி வாண்ட்ஸ் டு ஃபாலோ த லாஸ் அஸ் வெல் அஸ் கிரைஸ்ட். அங்கதான் ப்ராப்ளம், பால் பார்த்தாரு. பண்ணிட்டு பண்ணக்கூடாதுன்னும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாஸ்டர் வுமன் யாரு பிரிஸ்கில்லா வாஸ் தேர் வாஸ் லீடிங் எ சர்ச் யாரு பிரிஸ்கில்லா அகிலா பிரிஸ்கில்லா அடுத்தபடியா நம்ம ரோமர்ல பார்த்தோம் 16 சாப்டர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு லேடிஸ் மினிஸ்ட்ரி பண்ணாங்கன்னு பிஷப் சாப்டர்ல வரிசையா நிறைய பேர் she was also a deacon seiranga but yeah adu sonanga na anda edathukku pesa kudadu puridha right okay adutha padiya pathina vaasikana 2 timothy 1:5 vaasipa avu paati yaar nu paakala theriyuma hello lois loisa eunice lois correct is right amma pere eunice very good vaasik vaasik ena tamil la edukku varave varadu madra da vaasik solranga லாயிஸ் அண்ட் யூனிஸ் ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீ வரணும்டா அப்படின்னு அவங்க ஆசை அப்படிதான் அன்னைக்கு சாட்சி சொன்னேன் பட் நம்ம திமுத்தே இல்லைன்னா ஆர்டர் தான் தெரியும் பாசிமா எடுத்து மோதி ஒண்ணுமா விசுவாசம் அந்த எந்த விசுவாசம் ஏற்கனவே அவங்க
பெற்றோர்கிட்ட இருந்த விசுவாசம். லோவிசாலுக்கும் உன் தாயாகிய ஐமிக்கேயாளுக்கும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ள நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். சோ அவன் பாட்டி கிட்ட இருந்ததும் தாய் கிட்ட இருந்ததும் இவங்கிட்ட டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்புறம் பவுல் என்ன பண்றாரு? 2 தீமோத்தேயு 3:15 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்க தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். உனக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 1:6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைக்கூட்டுகிறேன். ஆமென். நல்லா கவனிச்சீங்க. அடுத்த ஒரு கீ பாயிண்ட் இல்ல என்ன, பிள்ளைங்க மேல கை வைக்கும் போதே ஆண்டவர் நமக்கு சொல்லுவார் இந்த பிள்ளையோட அழைப்பு என்ன. எப்போ நம்ம உண்மையில நம்ம பிள்ளையோட அழைப்பு என்ன ஆண்டவரே நீங்க பேசுங்க. நம்ம மாம்சத்தை கொண்டு வந்தே பேச மாட்டேன். நம்ம மாம்சத்தை கொண்டு ஏன் புள்ள பாஸ்டர் தான் அப்படின்னு கை வச்சுனா உங்களுக்கு என்னதான் தோணும், ஆண்டவர் எவ்வளவு பேசுறாரு இது பாஸ்டர் இல்ல மை சைல்ட் ஷுட் பி அன் எவாஞ்சலிஸ்ட் அப்படின்ட்டு கை வச்சா என்ன ஆயிடும், எவாஞ்சலிஸ்ட் தான் உங்களுக்கு தோணும். ஆனா ஆண்டவர் கை மூட்டும் போது ஆண்டவர் காட்டுவார். அதே போல கணவன் மனைவியின் மீது வைக்கும் போது, இப்ப அடுத்த க்வெஸ்சன் கேட்க, மனைவி கணவன் மேல வைக்கலாமா? வைக்கலாம், தாராளமா, கண்டிப்பா காட்டுவார். ஆமென். நீ கத்துக்குங்க இன் பிரேயர், அதுக்கு போய் கை வச்சதான் ஆண்டவருக்கு சொல்லுவாருமா அப்படின்னா சவுண்ட் வராது. என்ன மியூசிஷியன் என்ன மாதிரிக்கா பண்றாரு என்ன பிரதர், அப்படி கை வச்சதும் அதெல்லாம் நிறைய நடக்கு. அப்படி வச்சதும் பொத்துன்னு போய் விடுறாங்க. அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வேற ஒரு ட்ரைனிங் வேற கொடுக்குறாங்கப்பா, பொத்து பொத்துன்னு விழுறது. ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். யார பத்தி சொல்லிருக்கேன், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். He has already chosen him and he is telling what his son will be doing, what his son will do. So, let's do it. Okay. Okay. 1:22-6:12. What his son Solomon is going to do, God showed him. God told him. Actually, David, what did he say? He wanted to build the house of God. Temple of God he wanted to build. He wanted to cut it. And the other one said, no. He said, no. He said, no. He said, no. He said, no. நோ நோ நம்ம ஸ்டைல சொன்னா நோடா செல்லும். நோ, யூ கே நாட் பில்ட் இட். வை? ஃபுல் ஆஃப் பிளட், பிளட் ஸ்டெயின் ஹேஸ் காட் ஹேட்ஸ். புரியுதா? ஆண்டவர் புரிய இல்ல. உடனே என்ன பண்ணிட்டாரு, யார் கொடுத்துட்டாரு அத்த? சாலமோன். சாலமோன் பிளட் ஸ்டெயின்டா? ஹி ஹேட் 40 இயர்ஸ் ஆஃப் பீஸ். எவ்வளவு இயர்ஸ்? 40 இயர்ஸ். அதுலயும் ஒரு இல்லங்க இருக்கு. 40 இயர்ஸ் பீஸ்ல தான் கடைசியில என்ன பண்ணிட்டாரு, படிச்சோம் நம்ம ப்ராவர்ப்ஸ்ல, எத்தனை மாணவி எத்தனை ஒருமணி ஆட்டி நிறைய. ஆமா, நிறைய பீஸ் இருக்காரு. அவர் பெரிய ஆராய்ச்சிய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய், இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன். இப்போ ஒரு நிமிஷம் சிஸ்டர், இது நமக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம ரத்த சிந்திரமா இல்லையா? இஸ் அவர் ஹேண்ட் பிளட் ஸ்டெயின் ஆர் நாட்? என்ன 1 John என்ன போட்டிருக்கேன், தோஸ் ஹூ ஹேட் ஹிஸ் பிரதர் இஸ் அ மர்டரர். Ultimately, when you hate, Cain and Abel, very good. For example, playing a character.
சில்ட்ரன் ஆர் வெரி மச் லிசனிங். அதனால நான் கொஞ்சம் இங்கிலீஷ் நிறைய போயிடுறேன். புரிஞ்சுதா? ஹூ கில்ட் ஹூம்? Abel killed Cain, huh? No, Cain killed Abel. Sure? Yes. Ah, who killed whom? Cain killed Abel. What was the reason? Because he was jealous. Cain was jealous. Sure? Yes. Very good. Who's the Sunday class teacher? Let me know her, huh? Mine is me, Shiny auntie. Very good. God bless them. Yeah, we both same class. Same teacher? What we both. No, she doesn't know that. Umma auntie. Umma auntie. Magyarty, Marian. Very good. What are they teaching now? Sorry? You forgot. Very good. How the both teachers are teaching? Each one takes one class. Adichar. Eva, line la poi irukku the boss. Rendu line. Rendu line. Seri, okay. Now, first enna paathom? Comparison between குடும்பமா குடுத்து பாப்போம். Comparison between Christian life and athletic race. ரெண்டாவது என்னது? What is the Christian race? அதுல என்ன பார்த்தோம்? How you run the race without knowing your calling. How you can find out your calling, you'll have to pray to God and ask for him and you will get it. What are the fivefold callings? Apostle, evangelist, very good. So you'll have to start praying from today. Amen. Everybody, ellarum enna illilende jeevam pannum andavare ennude alaippu enna anda alaippula naan ipo innor point alaippu illama odna enna avum ipo na alaippu illa. For example, Anand edukalam. Anand la ullu kanu irpa ipo avaroda oru ungaranathukku adu naalik sogaya enna pidikudadhu neenga thana sonninga antu ipo avaroda alaippu evangelist purinda. ஆனா அவர் அந்த எவாஞ்சலிஸ்ட விட்டுட்டு இல்ல நான் அப்போஸ்தலன் நான் தான் போவேன் அப்படின்னு போகும்போது என்ன நடக்கும்? வெற்றி இருக்காது. முக்கியமா அந்த பிரைஸ் கிடைக்காது. ரேஸும் ஓட முடியாது, பிரைஸ் நான் அந்த கரெக்டா. அதனால நம்ம அழைப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மூணாவது டாபிக் குயிக்கா வந்துடுறேன். வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்டிஸ்? நீங்களே சொல்லுங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு புரிஞ்சு வச்சுல? இம்மோராலிட்டி, அதாவது ஒழுக்கம் இன்மை. அதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண சில்ட்ரன். மூணாவது ஆவியின் வரங்களை தவறாக மிஸ்யூஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். புரியுதா? இது மூணு தான் மெயின் அங்க இருக்க ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் என்னென்ன குரூப்ஸ் இருந்துச்சு அங்க? நாலு பிரிவு இருந்தது. அப்பல்ல ஒண்ணு, பவுல், கேபா, டைட்டஸ், கேபா, ஜீசஸ். வெரி குட். அதான் நல்லா கொஞ்சம் படிச்சிருக்காமா, நல்லா குறைஞ்சு படிச்சுட்டு இருக்காமா. நாலு குரூப். ஆனா அங்க பியூட்டி என்னன்னா, இந்த நாலு குரூப்லயுமே யார் தான் முக்கியம்? கிரைஸ்ட் முக்கியம். மிச்சவங்க என்னது? ஐ பிளான்டட், ஹூ வாட்டர்? ஜீசஸ் வாட்டர். ஜீரோ கோழி முட்டை. அப்பல்லோ வாட்டர். ஹூ மேக்ஸ் இட் டு க்ரோ? புரிஞ்சுதா? அப்ப என்ன முக்கியம்? இதான் ஃபோக்கஸ் ஆன் காட். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, சில சமயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு புரிஞ்சிடல வசனங்கள்லாம். யார் ஞான ஸ்நானம் கொடுத்தாங்களோ அவங்க ஒரு குரூப்ல போயிடும். கரெக்டா? பாசி ஒன்னு பொருந்தியர் ஒன்னு பதினாலு டு பதினாலு. சில சமயத்துல வசனத்தை வாசிங்கன்னு சொல்லும் போது அதுல ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுதா?
The natural person does not accept the things of the Spirit of God, for they are folly to him. 14. As also you have understood us in the part that we are your boast, as you also. I thank God that I did not baptize any of you except Crispus and Gaius. Gaius. So no one can say that you were baptized in my name. Yes, I also baptized the household of Stephanas. Beyond that, I don't remember. I don't remember. Finished. அப்பனா பாவுது யார் பேப்டிசம் கொடுத்தாங்களோ அவர் வேண்டி போறது. அடுத்தது பாத்தீங்கன்னா தங்களுடைய வழக்குகளை சபையில தீர்த்து கொள்ளாம நீதிமன்றத்துல போறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 1 Corinthians 6:1 வசனம் வசனம் இருக்கு. அவர் சொல்றாரு, if you have anything contradicting நீங்களே ரிசால்வ் பண்ணுங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அந்நீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? அதான் போறது, அங்க போயிட்டா அவுட் முடிஞ்சிச்சு, சர்ச்சும் போச்சு எல்லாமே. அடுத்தது பாத்தீங்கன்னா வசனம் நிறைய இருக்கு, ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மை. புரியுதா? இந்த வார்த்தையை நான் நிறைய வாட்டி கேட்டிருந்தேன். என்ன வயசாக என்ன வயசு இருக்கும் எனக்கு ஒரு உதாரணத்துக்கு ரஃப்லி, நான் கவலைப்படல. அது 16 நான் சொல்ல மாட்டேன். 49 முதிர்ச்சி உனக்கு இல்ல. நிறைய வாடி சொல்லலாம் கண்டுக்கிறது இல்ல, ஏன்னா கேட்டு தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுதல். போஸ் வசனம் இருக்குது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை மேன்மை பாராட்டட்டும், வேற யாரையும் மேன்மை பாராட்ட கூடாது. நிறைய பேர் எழுதிருந்தது, I was baptized by so and so, he was a holy person, did it. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் மேனி கிட்ட கேட்டேன், புதுது பேப்டிசம் கொடுத்தவரை பத்தி உன்னோட குணாச்சனை எனக்கு ஞாபகமே இல்லை. நான் பேப்டிஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் நான் பார்த்தல யார ஆண்டவர். ஆமேன். It is not the person who is giving you the baptism, but it is the person who baptizes you. Amen. Hallelujah. ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து போது நமக்கு பிரச்சனைகள் வராது. அதே போல வழக்குகளை நீதிமன்றத்துக்கு போகாம நமக்குள்ளே தீர்த்துக்கணும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சியில் தேவதூதர்களை நாம் நியாயம் தீர்ப்போம். அடுத்தது பிறரை தங்களை விட மேன்மையாக, இதுக்குதான் ப்ராப்ளம். உதாரணத்துக்கு நம்ம பிறரை மேன்மையாக எண்ணும் போதுதான்
அட்லீஸ்ட் அவங்கள பண்ணும்போது தான் ஆண்டவர் நம்ம மேன்மையாக இருப்போம். ஆமாம், இல்லைன்னா ஆண்டவர் கூட கம்பேர் பண்ண பார்த்துட்டு இருப்போம், ஓ நம்மகிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஓகே, ஏதோ ப்ராக்டிக்கல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸில் கணவன் மனைவி இது நிறைய வாட்டி நம்ம சொல்லிட்டோம், ஒருத்தர் ஒருத்தர் மேன்மையாக கருதணும். புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒய்ஃபினோட கார் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன், கொண்டு வந்து வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஸ்க்ராட்ச் இருக்கு. புரிஞ்சுதா? அந்த ஸ்க்ராட்சை பார்த்து சர்றது எனக்கு ஒரு கோபம், என்னம்மா இது அப்படிதான் ஏதோ ஒரு இது பட்டிருக்கல. அப்புறம் நாங்கள் பார்த்து அப்படி ஒரு தண்ணி கிண்ணிலாம் போட்டு வருது, அது வருதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு தான் மனசுக்குள்ள ஒரு திருப்தி. அது வந்து இல்லைன்னா வாயில் கிஃப்ட் இல்லை, சர்ற மாதிரி பொழிவுகள் வந்திருக்கும். அது தவிர்க்கப்பட்டது தண்ணி போட்டதும் அப்படியே கொஞ்சம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் பார்க்கறதே இல்லை, எடுக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த இப்போ கார் எடுத்துகிட்டு போயிருக்கிறதுனால என்னுடைய காரை நான் பார்க்க வேற. நீ பார்த்ததும் சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா, உடனே நம்ம மனசுல வர இப்ப எல்லாம் ஒரு டிரைவரா பிரேக்ல காலை வெயினா ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் காலை என்னைக்கு அது சரணு போதோ தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் பிரேக்ல காலை வச்சுக்கிட்டு கேட்டி யாரோ போன் அடிச்சாங்க, காலை எடுத்து வச்சுதான் தம்முன்னு ஒரு சவுண்ட் அடுத்தது விக்கிரக ஆராதனை ஒழுக்கமின்மை, ஐடலேட்டரி அண்ட் இம்மோராலிட்டி. பயங்கரமா இருக்கு இந்த இம்மோராலிட்டினாலதான் நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். டு ஐ நீட் டு மேரி? பாத்தீங்களா? அது பவுல் சில என்ன மாதிரி இருக்கிறது நல்லது, அதை புடிச்சுவாங்க சில பேர். பவுல் சொல்லிட்டா இருக்கா கல்யாணம் பண்ண? சி, இதெல்லாம் வந்து அந்த கொரிந்தி சபையில நடந்துகிட்டு இருந்த ஒரு ப்ராப்ளம். புரிந்தா? அது ரொம்ப நான் ஹைலைட் பண்ணல, ஏன்னா கிட்ஸ் ஆர் வாட்சிங். ஸோ அதனால என்ன சொல்லியிருக்கு, விற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரியாக இருக்க வேண்டுமா மேன்? புரியுதா? நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோஸ் சே தே ஸ்டாண்ட் ஷுட் நாட் ஃபால். அடுத்தபடியாக விற்கிற ஆனதுக்கு விலகி ஓடு. எதெல்லாம் விலகி ஓட சொல்லியிருக்கார் பவுல்? இல்ல பொதுவாகவே ஓடு, ஓடு விலகி ஓடு, ரெண்டாவது அனைத்தையும் அதுல ஒண்ணு விக்கிற காராத, இன்னொன்னு மனைவியை விட்டு ஓடுன்னு சொல்லிருக்காரா? விபச்சாரம் தேசித்தலம் இதெல்லாம் விட்டுட்டு. ஓகே, எல்லா தீங்கிற்கும் முக்கியமான காரணம் எது? பணத்தாசை. நிறைய அதுதான் என்சைக்ளோபீடியா வேணுங்கிறது. அதை விட்டும் தேவை, காசு நம்ம சம்பாதிக்க தேவை, ஆனா பணத்தை ஆசை வைக்கக்கூடாது. சரி, இப்ப பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் பா, வாங்கப்பா எல்லாரும். இது முக்கியமானதுப்பா பிராக்டிக்கல், நான் சொல்றேன் நல்லா கொஞ்சம். பெற்றோர் பிள்ளைகள், இன்ஃபேக்ட் என் சன் இங்க இருக்கா, டாக்டர் இருக்கா, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் பிள்ளைங்க பண்ணும். புரிஞ்சுதா? ஃபாலோ பண்ணும். ஒரு சின்ன பிள்ளை அவங்க அப்பா எப்படி சிகரெட் குடிப்பாருன்னு செஞ்சு காட்டணும், ஆனா அப்பாவுக்கு தெரியாது பையன் வந்து எவ்வளவு அளவுக்கு அவரை அப்சர்வ் பண்றாங்க. இப்ப என்னுடைய லைஃப்ல நான் ஒரு பொய் சொல்றேன்னு வச்சுக்கல, ஆபீஸ்ல இருந்து போன் வருது, ஏப்பா நேற்று வரல, ஐ எம் சிக், வீட்டுல ஜம்முன்னு உட்காந்து எதிரே பண்ணிட்டு இருக்காங்க பாஸ், பாஸ் ஐ வாஸ் சிக் அப்படின்னு இவர் வந்து அடுத்த நாள் சிக் லீவ் ரெடி ஆயிடுறாரு. இருக்கலாம் ஆனா மேனி வந்து சொல்லுவான், டாடி அன்னைக்கு ஒரு போடு அன்னைக்கு ஒரு போடு போட்டு எப்படா நான் போடு போட்டேன், இல்ல இல்ல அது அன்னைக்கு ஒரு நாளைக்கு டாடி அப்படி லைட்டா தள்ளி விட்டுருப்போம். புரிஞ்சா? சோ சில்ட்ரன் நம்மை பார்த்து கொண்டிருக்காரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆவியின் வரங்களை தவறாக பயன்படுத்துறது. இது நீ கொஞ்சம் பேச போறாங்க, ரொம்ப பேசிட்டப்பா. எப்படி எப்படி ஆவியின் வரங்கள் இப்ப தவறாக பயன்படுத்துது? எல்லாரையும் ஆவியின் வரங்கள்
the spiritual gifts are misused. How? ஆமா உண்மை இது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவரு ஆண்டவர் சொல்றாரோ இல்லையோ இவங்க ஒரு தரிசீர்க்க தரிசனத்தை அடிச்சு விட வேண்டியது, புரியுதா? அது தவறான ஒண்ணு. அடுத்தபடியா அல்டிமேட்லி யூ ஆர் டூம்ட் ஐ அம் டூம் தட்ஸ் வாட் ஆமென் கரெக்டா இல்லையா? போய் தீர்க்கதரிசி சொன்னவனுக்கு ஆக்கினார், அதை கேட்டுட்டு நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம உண்மையான வரங்களை நாடி தேட வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அதே போல இந்த அந்நிய பாஷையை பேசுகிறது நாங்க ஒரு வீட்டுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்களே அவங்க தேவ பயம் இல்லாதவங்கதான் செய்யறாங்க. ஆமா தேவ பயம் கிடையாது இல்ல, கடவுள் பாக்குறாரு. நம்ம அவர் வேலையை செய்யும் போது அவருடைய வரங்களை நம்ம நாடும் போது அது தவறாக பரவிடும் போது அவர் நம்ம தண்டிப்பாரு. அந்த பயம் இருந்தா செய்ய மாட்டாங்க. உண்மை இவன் சொன்னா பாத்தீங்களா, கூத்துன்றது உண்மை. உண்மையிலே பார்த்த போனா as believers, as Christians, we are ashamed. ஏன்னா நமக்கு அந்த தேவ பயம் அவ்வளோ கிடையாது. என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என் கூட கிரேன் ஆபரேட்டரா இருந்தார், தெரிஞ்சுங்க அது உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி, கிறிஸ்டியன் பிலீவர், இன்னொருத்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர் கிரேன் ஆபரேட்டர். நான் பினியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாரும். வாங்கிட்டு வந்ததுல ஒரு பையன் சம்பளம் வாங்கி அந்த சட்ட பையனை வச்சுட்டான். வச்சுட்டு அவன் வேலை பார்க்க போயிட்டான். திரும்ப வந்து பார்த்தா காசை காணும், இருக்கிறது என்னவோ 7-8 பேர் எடுத்துருந்தா யார் எடுத்துருந்தோம், 7-8 பேர் தான் கண்டிப்பா எடுத்துக்கணும். அந்த 7-8 பேரும் ஹிந்துஸ், புரியுதா? எனக்கு தலையும் புரியல காலம் புரியல. ஓ யூ ஆர் த இன்ஜினியர் இயர் யூ ஆர் டு டென்னஸ் நான் எங்கது காசு நம்ம தான் போடுவோம். அழுறோம் அந்த பையன், என்னோட சம்பளம் மேரிட் ஒய்ஃப் எல்லாம் இருக்கு, அவர் பேர் வெஸ்லி, என்ன வெஸ்லி பேர் தான் இருக்கு, இப்படி ஆயிடுச்சு நிலவரம்னா நமக்கு ஒன்றும் பிடிக்கல. அவர் என்ன சொல்ல சார் என் கூட வாங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னா போனோம் நேரம் போனதும் அந்த என்னது ஒயிட் கற்பூரம், ஆ கற்பூரம், கற்பூரத்தை எடுத்தாரு. அங்கே ஒரு சின்ன ஒரு கேம்பர், கேம்பர் அச்சனா தெரிஞ்சதா, ஒயிட்டா இருக்கும்ல, கொடுத்துனா எரியும்ல, அதை கொண்டு வந்து வச்சாரு. ஒரு சிலை இருக்கு இந்து கடவுள், ஓகே புரிஞ்சுதா? ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாரு, வாங்கடா எடுக்காதவன் ஆண்டவருடைய வல்லமை பெற்றவர்கள் அவரும் ஒரு விசுவாசி, நமக்குள்ள இல்லாத பயம். அந்த விக்கிரகத்துக்கு இவனுக்கு அவ்வளோ ஒரு பயம், இந்த விக்கிரகம் நம்மள அடிச்சிரும், கண்ணை குத்திரும். அந்த ஃபியர் அவனை பார்க்கும்போது அவனுக்கு இருக்கிற ஃபியர் நமக்கு இல்லை. காரணம் என்னன்னா நம்ம காடு லவ், நம்ம காடு கிரேஸ், நம்ம காடு ஆல் பிட்டி, கைண்ட்னஸ் எல்லாம் இருக்கு. இஸ் ஆல்சோ அ ஜெலஸ் காட் அமேன். அவர் ஆரம்பிச்சாரு பரம்பெடுத்தாருன்னா முடிஞ்சது கதை. அமேன் ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஜெலஸ் ஓகே ரைட்
கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஓடுறதுக்கு தடையா இருக்கிறது என்ன? ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான். ஆப்ஸ்டக்கிள்ஸ் when we are running the race, what is that? Disobedience. கீழ் படியாம சிம்பிள் புரிஞ்சுதா? ஒரு ஹஸ்பண்ட கேட்டா ஒய்ஃப் கீழ் படிக்கிறது இல்ல, ஒய்ஃப கேட்டா பிள்ளைங்களை கேட்டா பினிஷ் முடிஞ்சது கதை. அந்த கதையை எங்கிட்ட சொல்லாதீங்கன்றாங்க. கடைசியா பார்க்க போனா கணவன் மனைவிக்குள்ள வாசிக்க ஒன்று குறித்த 7:3 அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. 5 உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதீர்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அதுதான் ஐடியா யோசனை கொடுக்குறாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் கடமை 1 Corinthians 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது யார் மேல் விழுந்த கடமை? நம்ம மேல விழுந்த. நம்ம ஓடுற ரேஸ்ல சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அந்த 11 ராபோஜனம் ஆமேன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அடுத்தபடியா இப்போ பவுல் வந்து ஒரு மிஸ்ட்ரி சொல்றாரு. நான் 3வது வானத்துக்கு போனேன், அங்க என்ன பார்த்தாருன்னு சொன்னாரா? நிறைய பேர் மிஸ்டரிய உடைச்சு அவங்க தூங்கும் போது ஹெவனுக்கு போயிட்டு வந்தாங்க, மறித்த நிலைமையில ஹெவனுக்கு போயிட்டு வந்தாங்க. அதுல விட இன்னொரு ஆள் ஹெவனுக்கும் போனாரு ஹெல்லுக்கும் போனாருன்னாரு, புரிஞ்சுதா? அதுதான் இந்த வாட்டி ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தான். பரதீசிங்கிறது என்ன? அது ரொம்ப யூஸ்ஃபுல், அது கொஞ்சம் படிக்கும் ப்ளீஸ். வாட்ஸ்அப்ல போடுறேன், யாரும் பார்க்க இந்த வாட்டி வாட்ஸ்அப்ல போடுற நான் தான் மிஸ்டேக். அழகா கொடுத்துருக்கு. என்ன நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வச்சா சொல்லுங்க. இப்போ பரதேசியில யார் இருக்கிறது? கிறிஸ்து இல்லாதவர்கள், கிறிஸ்துவை நம்பாதவர்கள் எங்க இருக்காங்க? புரிஞ்சுதா? ஹெச் பாதாளம் புரிஞ்சுதா? HADES புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஓட்டத்துல ஆமேன் இன்னைக்கு பார்த்து 3 சொல்லு பார்க்கலாம். முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் வரணும். Christian race with the Olympics. Christian race with Olympics. Second. How to run the race? What is the Christian race? அதுல முக்கியம் என்ன? What's the calling? What are the 5-fold calling? Very good. So you have to புரிஞ்சுதா? இப்ப நமக்கு இதுல கத்துக்கிறது என்ன? 5-fold calling இருக்கு. என்ன காலிங் நமக்கு?
நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆர்டர் கண்டிப்பாக நமக்கு அதை காட்டுங்க. ஓகே சரி. யார் சாட்சி சொல்லுங்க. சொல்லுங்க சார்.